ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும். கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை, அரசு மதுபானக் கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள். அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம். நான் 2 நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். கள்ளச்சாராய சாவுகள், நச்சுச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு. அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது. நச்சுசாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது. இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேரிழப்பு என்பதை அரசு உணர வேண்டும். ஆகவே மாநில அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும். ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும். வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது, கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல. மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். அது திமுகவுக்கு, திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும். குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்பார்கள். கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை, அரசு மதுபானக் கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள். அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம்.